வணக்கம் சார். வணக்கம். திரைத்துறை ஒருவர் கட்டுப்பாட்டில் போகிறது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப வளவன் அவர்கள் சொல்லியிருக்கார். தோழர்களே, இன்றைக்கு திரை உலகம் கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. கார்ப்பரேட் மயமாகி வருவதால் பெரும் முதலீடுகள் இங்கே வந்து குவிகிறது. பெரும் முதலீடுகள் குவிவதால் அண்ணன் கே ராஜன் அவர்கள் சொன்னதைப் போல விநியோகஸ்தர்கள் உட்பட பலர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ தான் திருமாவளவனுக்கு தெரியுதா, 2006 2011 வரை துறைத்துறை பூரா உதயநிதி ஸ்டாலின்கிற ஒருத்தர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ தானே உங்களுக்கு வந்து அத்தனை தியேட்டர்களையும் வச்சுக்கிட்டு திரைத்துறையவே அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அன்னைக்கு நீங்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புனீங்களா? அப்போல்லாம் போய் கூட்டணி வச்சிங்கள. இப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்க கட்டுப்பாடு வைக்கிறது தெரியுதா? என்ன விஷயம்னா, அரசியல்வாதிகளுக்கு கூட்டணியை மாற்றுவாங்க. எப்படின்னா, இவரும் மாதிரி தான், ராமதாஸ் மாதிரி தான். இப்போ 2 MP சீட் இருக்குது. 3 MP சீட்டு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா திமுகவை கழட்டி விட்டுட்டு அங்கே போயிடலாங்க. திமுக தான் உங்களுக்கு வேண்டிய அத்தனை சலுகையும் பண்ணுறாங்களே. நீங்கள் கூட்டின அத்தனை மீட்டிங்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிறாரு. உங்கள்கிட்ட அவ்வளவு நெருக்கமாக இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் கட்சிக்காரவங்க வந்து இந்த பட்ட பஞ்சாயத்து எதுவும் பண்ணாலுமே அவங்க மேலே வழக்கு போட மாட்டேங்கிறாங்களே. இதை விட திமுக வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ எதுக்கு நீங்கள் திமுக விட்டுக்கிட்டு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுருக்கீங்கன்னா, கூட்டணி மாறலாம். 2 சீட்டு MPக்கு முன்னாடி 3 சீட்டு MP கிடச்சதுன்னா இப்போ திமுகவை கழட்டி விட்டுடலாங்கிற மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவில் வந்து ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 MP கொடுத்தது அதிகம், அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதத்துக்கு 2 MP வந்து தேவையில்லாதது, அவர்களுக்கு 1 MP கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ திமுக வந்து 30 MP தொகுதியில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க, மீதி 10 மட்டும்தான் கூட்டணி கட்சிக்கு. அதில் காங்கிரஸுக்கு 5, மற்றவங்களுக்கெல்லாம் 1, 1, கம்யூனிஸ்ட்டுக்கு 1, இடது கம்யூனிஸ்ட்டுக்கு 1, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1, மற்றவங்களுக்கெல்லாம் பணம், இந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்க. அதில் 2-1 குறைக்கிறதா அவருக்கு செய்தி வந்திருக்கும். ஆகா, 2 MPல 1 போகுதே, அதனால் இவங்களை கழட்டி விட்டுட்டு இன்னொரு இதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து அவர் வந்து இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய இதை வந்து எடுத்திருக்காரு, அப்படி ஒரு கார்டை எடுத்திருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் திமுக விட்டு அவர் எதிராக பேசியதுக்கு காரணமே அதனால தான். இடையில சொல்கிறார், சதானந்த தர்மத்தை பற்றி பேசுகிறோம்னா பிஜேபியோட வந்து எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு எல்லாம் பேசுகிறார். ஸோ இப்போ அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை மர்மமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டாலின் 1 சீட்டு கொடுத்தா 2 சீட்டு கொடுக்குறவங்க பக்கம் வந்துடணும். இப்படி தானே வந்தீங்க? இதில் மக்கள் நல கூட்டணி எப்படியாச்சு? திமுகவோட தானே நீங்கள் ஏற்கனவே கூட்டணி வச்சுருந்தீங்க. திடீர்னு ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தீங்க? சசிகலாட்டேருந்து பெரிய லெவல் பணம் வந்தது, கூட்டணியை மாற்றி இந்த பக்கம் வந்துட்டீங்க. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலினை குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னா 2 சீட்டில் 1 தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் கழட்டி விட்டுட்டு இவங்க பக்கம் திமுக பக்கம் வந்து 2 சீட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போடும் அரசியல் அச்சாரமாகத்தான் இந்த கூட்டை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நாட்டு நலன் கருதியோ இல்லை உண்மையிலே திரைப்பட நலன் கருதியோ நீங்கள் சொல்கிற விஷயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. திரைப்பட நலனை கருதி நீங்கள் சொல்லியிருந்தா 2006 2011 தான் மிகப்பெரிய அட்டூழியத்தை உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையில் பண்ணார். அன்றைக்கே நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும். திரைப்பட நலத்துக்காக பேசுகிறதா இருந்தால், திரைத்துறை நலனுக்காக பேசுவதாக இருந்தால் அன்றைக்கே குரல் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக நீங்கள் அதை வந்து ஒரு காடாக எடுத்துருக்கீங்க. இல்லை திமுகவை பயமுறுத்துறதுக்காக உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறா, அவங்க பயந்துட்டு இருந்தால் அந்த 2 சீட்டை வச்சுக்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த காடை எடுத்துருக்கீங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இதை வந்து உண்மையான கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. அரசியல் பார்கெயின்னு சொல்லுவாங்க, அரசியல் ரீதியாக நீங்கள் சில இதுங்களை பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து இந்த இந்த பிரச்சனையை எடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து வெளிவந்தாருன்னா பாமக அந்த கூட்டணியில் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் பாமகவுக்குன்னா, அதாவது ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லிடலாம். பாமக மேலே ஸ்டாலினுக்கு எப்போவுமே நல்ல எண்ணம் இல்லை. அவர் வந்து அவங்களோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. காரணம், 1000 கோடி இருக்கு அவங்களுக்கு. 1 ஓட்டுக்கு 10,000 கூட கொடுக்கற அளவுக்கு பணம் இருக்குது. கட்சிகளை நம்பி எல்லாம் தேவையில்லை. பாமக வந்தீங்கன்னா 5 சீட்டு கேட்பாங்க. ஸ்டாலின் காங்கிரஸ்க்கே 5 சீட்டு கொடுக்கணும்னு தானே இருக்காரு. அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் போகணும்? ஸோ அவருடைய எய்ம் வந்து 30 சீட். 10 சீட்டை தவிர யாருக்கும் கொடுக்க தயாராகலை.
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் போய் பத்தை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அஞ்சு சீட்டை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஊட்ட வரப்போதா? நிச்சயம் வரப்போகிறதில்ல. போனதில் அதிமுக நின்று வட தமிழ்நாட்டில் பூரா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததா பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருந்தோம். இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர் ஸ்டாலின். அதனால் இவர் வந்து அதிமுகவுக்கு வந்தால் திருமாவளவன் அதிமுகவோட வந்து கூட்டணி சேர வேண்டியதுதான். ஆனால் அதிமுகவுக்கும் சொன்னேன், திருமாவளவனுக்கெல்லாம் பெரிய ஓட் பேங்க்கு கிடையாது. அவங்க தனியாக நின்னாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டில் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க, தோற்று தான் போவாங்க. அதனால் அவங்கள நீங்கள் சேர்த்துக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்க 2014 யாரையுமே கூட்டணி வைக்காமல் இது பண்ணி திருமாவளவனையும் தோக்கடிச்சாங்களா இல்லையா? இதே இதில் வந்து சிதம்பரத்தில் திருமாவளவன் திமுகவோட தானே கூட்டணி இருந்திருந்தார், அப்படியே தோக்கடிச்சு காமிச்சாங்களா இல்லையா? அதனால் அதிமுக நல்ல முடிவெடுங்க, இவங்கெல்லாம் சேர்க்காதீங்க. இவங்கெல்லாம் இன்னும் பணத்துக்காக கூட்டணி செல்வாங்க, ஏன்னா அங்கே சீட்டு கிடைக்கலன்னா இங்கே வந்துடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி. இவர்களை ஒரு அரசு ஒரு பெரிய ஒரு அரசியல் இதாக எடுத்து நீங்கள் இவர்களுடன் கூட்டணி சேர்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. கடந்த காலங்களில் அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து கடந்த கால தேர்தலில் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கிறதுனால திரும்ப ஒரு மூன்றாவது அணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? மக்கள் நல கூட்டணின்னு இவங்க கம்யூனிஸ்ட்டு விஜயகாந்த் அத்தனை பேர் நின்னாங்கல்ல, ஓட்டு சதவீதம் எவ்வளோ வந்தது சொல்லுங்கள். இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சிகளோட ஓட்டு சதவீதம் அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குல்ல. மூணு பேரும் சேர்ந்து நின்னாங்க. இப்போ 2016 ரொம்ப நாளில், 6 வருஷத்துக்கு முன்னாடி மூணு பேர் சேர்ந்து ஒரு தொகுதியிலேயாச்சும் ஜெயித்தாங்களா? மூணு பேரும் சேர்ந்து. அப்போ உங்களோட ஓட்டு சதவீதம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லா தொகுதியிலும் என்னென்னா ஒரு தொகுதி, அதாவது இந்த வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் தொகுதிகளில் வேணா ஒரு 5-6 தொகுதி 8 தொகுதியில் வந்து ஒரு 10,000-20,000 ஓட்டு வாங்குவாங்க. தனித்து ஒரு தொகுதியில் கூட அவங்க ஜெயிக்க முடியாது. மற்ற தொகுதிகளெலாம் 1,000-1,500 ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருப்பாங்க? ஒரு வெளி மாயையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நிறையா ஓட்டு சதவீதம் இருக்கிற மாதிரி அரசியல் கட்சிகளும் அவங்கள்ட்ட போய் கூட்டணி சேர்க்குறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். அதனால் நீங்கள் இதை இவர் நீங்கள் சீமானையே நீங்கள் கூட்டணி சேர்த்து பாருங்கள். திமுக அதிமுக ஒரு ஓட்டு விழுகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள இளைஞர்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க நீங்கள் உங்களோட சேர்ந்தாங்கன்னா 1%-2% ஓட்டு கூட விழுகாது அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் கொள்கை ரீதியாக திருமாவளவன் வந்து பிஜேபியவோ அதிமுகவோ அதிகமாக சாடி இருக்கும்போது கூட்டணி அமைஞ்சால் அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதான்? அது பாதிப்பா? இது கூட்டணிக்கும் இவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி கூட்டணி இதில் பேசுகிறவங்க பாட்டாளி மக்கள் கட்சியே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு ஆளோட கூட்டணி சேர்றாங்களே, என்ன கூட்டணின்னா ஓட்டு பாதிப்படையுதா? அவங்களுக்கு கொடுக்குற அந்த குறிப்பிட்ட ஓட்டு விழுந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ சந்தர்ப்பவாத அரசியல் எத்தனை பேர் பண்ணுறாங்க? இவர் விஜயகாந்த் கட்சி வந்து முதல்ல பிஜேபியோடு சேர்ந்தது, அதுக்கப்புறம் இந்த தடவை போய் தினகரனோட போய் சேர்ந்தாங்க, இப்போ அடுத்த தடவை திமுகவுக்கு போகிறாங்க. எல்லாம் சந்தர்ப்பவாதம் தானே. யார் மக்கள் எங்கே சிந்திச்சு ஓட்டு போடுறாங்களே, அதனால் மக்கள் யாரும் சிந்திச்சு ஓட்டு போடுறதில்ல. ஒன்று பணத்துக்காக போடுறாங்க, இல்லைன்னா இந்த கட்சிக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி கமிட்டட் ஓட்டை எப்போவுமே போடுறவங்க அந்த கட்சிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்தித்து போடுற மாதிரி எனக்கு தெரியலை. அதனால தான் நான் பாஜகவை கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு 30 சீட்டு வரணும்னு எல்லாம் கனவு காங்காதீங்க, மக்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்கன்னெல்லாம் இப்போ நினைக்காதீங்க. கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்க போடுவாங்க பல வருடங்களாக. அப்படி தான் இங்கே ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது. சமீபத்தில் பெண் காவல் அதிகாரிகிட்ட தவறாக நடந்துக்கிட்டு கைது பண்ண 2 பேருக்கு வந்து கைதுக்கான தாமதம் வந்து விசாரணைக்கு அப்புறம் கைது பண்ணது தான், அந்த விசாரணைக்காக எடுத்துக்கிட்ட நேரம் தானே தவிர தாமதம் ஏற்படலைன்னு சொல்லி டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த உடனேயே விசாரணை நடத்தி இது உண்மையிலேயே அது போன்ற தவறு நடந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்த மறு நிமிடமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கையும் விசாரணையின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அரசியல் தலையீடு இருந்ததுனால நீங்கள் எஃப்ஐஆர் உடனே போடலன்னு நான் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள்னால் எப்படி போடுறீங்க? இதில் வந்து உங்களுக்கு ஆதாரத்தோடு கிடைச்சிருக்கு. அந்த பெண் வந்து இவங்க மானபங்கப்படுத்தும் போது சுற்றி பார்த்த சாட்சிகளே நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் கேமராவும் இங்கே இருக்குது. 2-3 நாளாக ஏன் லேட் பண்ணீங்க? சோஷியல் மீடியாவில் வந்து அது பெரிய பிரச்சனையானவுன்னு வேறு வழி இல்லைன்னு தான் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க. 3 நாள் கழிச்சு போடுற எஃப்ஐஆர் விசாரணையா? என்ன பெரிய விசாரணை? அது கொலை வழக்கா? கொலை வழக்கிலேயே நீங்கள் 1 நாளில் போடுறீங்களா 2 நாளில் போடுறீங்கல்ல? சும்மா மலாஸ்டேஷன் தானே. அந்த பெண்ணை அவமானப்பா மானபங்கப்படுத்தினது தானே. அங்கேயே கண்ணால் பார்த்த சாட்சிகளே எத்தனை பேர் இருந்தாங்க?
திமுக எம்எல்ஏக்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போலீஸை பயமுறுத்தினாங்களா இல்லையா? நீங்கள் ஸ்பாட்டுக்கே நேரில் போயிருக்க வேணாமா டிஜிபியா? நேரில் போய் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க வேணாமா? ஸ்டாலினுக்கு பயப்படுறீங்க, ஆளை மாற்றிடுவாருன்னு. அதுக்கு கீழே வேலை பார்க்குற போலீஸ்காரவங்களை பழிகள் கொடுக்குறீங்க, அதுதான் என்னது. சரி, அப்படி இருந்தால் பத்திரிகையில் வந்திருந்ததை கமிஷனர் வந்து எனக்கு புகார் வரலன்னு சொன்னதாக வந்து ஒரு செய்தி வந்ததை எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? நீங்கள் புகார் வந்ததுக்கு கேஸில் தான் நீங்கள் இது பண்ணுறீங்களா, கைது பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களா? ஸோ ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் சாஞ்சிட்டு அவங்கள ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நல்லா திருப்தி படுத்தணும்னு அவங்க சோஷியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் பெருசான உடனே வேறு வழி இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டீங்களே ஒழிய, உங்கள் கடமையை செய்வதற்காக நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தீர்கள் என்ற கருத்தை, என்று நீங்கள் சொல்லும் கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்களெல்லாம் ஒருதலை பட்சமாக ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.